हेलो फ्रेंड्स वेलकम टू केपी पेट्स फ्रेंड्स நீங்க நம்ம சேனல்ல வந்து மேட் பண்ண ஃபெமில டாக்ஸ்க்கு அதாவது பிரெக்னன்ஸா இருக்கிற ஃபெமில டாக்குக்கு வந்து மேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மருந்து கொடுக்கணும் அதுக்கு என்ன சத்தான ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்க நம்ம சேனல்ல போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இருந்த மூணு பாட்டில்ல ரெண்டு பாட்டில் வந்து டானிக் ஒரு பாட்டில் மட்டும் டேப்லெட் இருக்கும் ரெண்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா அயனுக்கும் விட்டமின்ஸ்க்கும் ஒரு டானிக்கும் கால்சியம்க்கு வந்து டேப்லெட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டானிக்லையும் வந்து 5-5 ml ரெண்டு டானிக்கையும் கலந்துட்டு அதில் வந்து மூணு முட்டை வச்சுட்டு மூணு முட்டை அப்படியே பச்சையாகவே உடைச்சி ஊற்றிட்டு பால் காய்ச்சி இல்லைன்னா பெரிய டாகாக இருந்தால் பச்சையாக கொடுக்கலாம் இல்லை ரொம்ப குட்டியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சத்து இல்லாமல் இருக்கிற நாய்களுக்கு வந்து இந்த டானிக் வந்து கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக காய்ச்சின பால் தான் ஊற்றணும் ரொம்ப பெரிய நாயினா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் காய்ச்சாத பால் கூட போடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது மூணையும் ஒன்றா கலந்துட்டு இதில் கொஞ்சம் பாலை ஊற்றி அங்கே அடல்ட் டாக் ஃபீமேல் டாக் வந்து இப்போ நாங்கள் மேட் பண்ணோம் ஸோ அதுக்கு வந்து இப்போ கொடுத்துறோம் இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா மேட்டிங் டைம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடாமல் கூட இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு 10 days வந்து ஹீட்டில் இருக்கும் அடுத்த 10 days வந்து நாங்கள் மேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா அயன் கால்சியம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா குட்டிக்கும் வயிற்றில் இருக்கும் போது கொஞ்சம் ரொம்ப சத்தான ஒரு இதாகவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குட்டியில் எலும்பு முதற்கொண்டு எல்லாமே அந்த கால்சியமால் வயிற்றில் எல்லாம் உருவாகும் அதனால கால்சியம் டேப்லெட்ஸ் அயன் டானிக் இல்லை இந்த மினரல்ஸ்க்கு நியூட்ரியன்ஸ்க்கு உள்ள டானிக்கு அதெல்லாம் கொடுக்குறது முட்டை பால் இதெல்லாம் அதிகமாக கொடுத்தோம்னா மேட்டிங் டயத்தில் அந்த ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து நாய் வந்து ரொம்ப சத்தாக இருக்கும் ஏன்னா அது தெரியாதது இல்லை இப்போ 8 குட்டி போடுது அப்படின்னா 8 குட்டிக்கும் உண்டான ரத்த நரம்பு அதோட பல்லு எலும்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட வயிற்றுக்குள்ளே உருவாகும் ஸோ அந்த சத்து வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி கொடுத்தோம்னா தான் நாயும் ஓரளவுக்கு தேர்ன மாதிரி இருக்கும் இல்லைன்னா குட்டி போட்டதுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நாங்கள் மேட்டிங் பண்ண டாக் வந்து கண்டிப்பாக அதை நாங்கள் கொடுப்போம் குட்டி போடுற வரைக்கும் இதை கொடுப்போம் குட்டி போட்டதுக்கப்புறம் பால் சுரக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிறத இதை நான் குட்டி போடும் போது அது ஒரு வீடியோ நான் போடுறேன் இப்போதைக்கு ப்ரெக்னென்சி டயத்தில் மேட்டிங் பண்ண டயத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதோட பார்த்தீங்கன்னா மேட்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 4 lock வரைக்கும் பண்ணுவோம் 4 lock வரைக்கும் பண்ணுவோம் ஒருவேளை லாக் பண்ணும் போது நாங்கள் ஹேண்ட்லிங் தான் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து கிணல்ல இருக்கிறனால வந்து ஹேண்ட்லிங் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பேன் லேப் மேட்டிங் வந்து நாங்கள் செல்ஃபாக தான் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி லேப் மேட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் 2 நாய் தான் இருந்துச்சு ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு இப்போ எல்லா நாயும் கவனிக்கணும் இதுங்க 2 பேருக்கு மட்டும் தனியாக ஒரு இடம் செட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால செல்ஃப் லாக் பண்ணுறதில்ல நாங்களே ஹேண்ட்லிங் பண்ணி லாக் பண்ணி விட்றது இதோட லாக் இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை ஆயிருக்கு 3வது தடவை நாளை காலை தினம் ஒரு லாக் தான் பண்ணுவோம் ஸோ அதனால 2 lock முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கான பால் கால்சியம் டானிக் தினம் வந்து காலைல 3 முட்டை சாயங்காலம் 3 முட்டைன்னா 6 முட்டை நாங்கள் கொடுக்குறது அதோட இந்த மேட்டிங் பண்ணுற டயத்தில் மட்டும் மேக்ஸிமம் நாங்கள் குளிப்பாட்டுறது இல்லை லாக் பண்ணி ஒரு 1 week ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிப்பாட்டுவோம் அது வரைக்கும் நாங்கள் குளிப்பாட்டுறது இல்லை ப்ரெக்னென்சி டைம் பார்த்தீங்கன்னா 58 days 64 days தான் ஸோ 2 months தான் ப்ரெக்னென்சி டேட்டு ஸோ குட்டி போட்டுரும் இப்போ ஒரு நாய் வந்து ஹீட்டில் வருது ஒரு ஃபீமேல் டாக் வந்து ஹீட்டில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 days வந்து ப்ளீட் ஆகும் அடுத்த 10 days தேர்ட் டே 5th day 7th day வந்து நீங்கள் லாக் பண்ணலாம் அந்த டைம் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா ஓவம் ரிலீஸ் ஆகிற டைம் ஸோ அதனால் வந்து அந்த டயத்தில் மேட் பண்ணிங்கன்னா குட்டியோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் செல்ஃப் லாக்கில் விட்டிங்கன்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது அந்த டேஸை கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அது எப்போ தோணுதோ அப்போ லாக் ஆகிறது தான் ஸோ ஹேண்ட்லிங் பண்ணும் போது டேஸை கணக்கு பண்ணி நம்ம மேட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து குட்டி கவுண்டு கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓம் ரிலீஸ் ஆகிற டேட்டில் கரெக்டாக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக குட்டியோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்காங்க என்கிட்ட மேலும் இருக்குது ஃபீமேல் இருக்காங்க அதனால மேட் பண்ண முடியல அப்படின்னு ஸோ வீட்டில் இடம்புல அப்போல்லாம் கூட சொல்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் மேட் பண்ணலாம் ஹேண்ட்லிங் பண்ணி நாங்கள் லாக் பண்ணி கொடுப்போம் அதுக்கு தனி சார்ஜ் உண்டு வேணுங்கிறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டானிக் வந்து ஆஸ்டோபெட் இது வந்து கால்சியம் டானிக் இது வந்து பெரிய நாய்கள் அப்படின்னா 5 ml கொடுக்கலாம் சின்ன குட்டிகள் வந்து 3 ml கொடுக்கலாம் அதிகபட்சமாக சின்ன குட்டிக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிப்பிப்பாறை குட்டி கன்னி குட்டி சிப்பிப்பாறை குட்டிகளுக்கு வந்து சில இடங்களில் கால் வரைகிற பிரச்சனைகள் வந்துடும்
சில பேர் வந்து ஒரு சின்ன இடத்துல வளைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கால் வளைஞ்சிரும், அதுக்கப்புறம் அதை குணப்படுத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். குட்டியிலே இருந்தால் ஈஸியாக குணப்படுத்தலாம், அதுகளுக்காக தான் இந்த கால்சியம் டானிக். இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கால் வளையிற பிரச்சனை வந்து வராது, மேக்ஸிமமாக கொஞ்சம் கரெக்டாக வரும். அது உங்கள் ஃபுட்டு பொறுத்து, உங்களோட ஸ்பேஸை பொறுத்து தான் அது கால் வளையிறதும் சரி நேராக வர்றதும் சரி. இது ஒரு சின்ன தூண்டில் முள் மாதிரி தான், ஒரு அளவுக்கு அது சரி பண்ணும். அதுக்கு மேலே உங்களோட ஃபுட்டும் நீங்கள் கொடுக்குற ஸ்பேஸும் மட்டும்தான் அந்த குட்டியை வந்து சரி பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல் மாதிரி தான், லைட்டாக இது ஒரு நம்பிக்கைக்கு நம்ம கொடுக்கலாம், கொஞ்சம் சரியாகும். ஆனால் மேக்ஸிமம் க்யூர் பண்ணுங்கிறது கிடையாது, நீங்கள் கொடுக்குற ஸ்பேஸ் தான் அதை மேக்ஸிமம் வந்து க்யூர் பண்ணும். ஸோ இது வந்து நாங்கள் கால்சியம் டானிக் வந்து குட்டிகளுக்கும் வந்து இப்போ வயிற்றில் வளர்கிறதுக்கும் தேவைப்படும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நாங்கள் கொடுப்போம். அதோட இது எங்கே வாங்குறது, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எந்த மருந்தாக இருந்தாலும் பெட் கிளினிக்லேயோ இல்லை ஒரு பெட் மெடிக்கல் ஷாப்லேயோ நீங்கள் கேட்கலாம், எல்லாமே இருக்கும். இதே கம்பெனி இல்லைனா இந்த மருந்து வேறு கம்பெனியில் உள்ள இதே கால்சியம் டானிக்கு, நியூட்ரிஷன் டேப்லெட்ஸு இல்லை விட்டமின் டேப்லெட்டு இந்த அந்த ஐட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேறு பேரில் கூட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாத்திரை, இது வந்து நியூட்ரியன் டேப்லெட்டு, விட்டமின்ஸ்க்காக நாங்கள் கொடுக்குறது விட்டமின் டேப்லெட்டு, நியூட்ரிச் டேப்லெட்ஸ்னு சொல்லி இருக்குது. இது விட்டமின் டேப்லெட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் கொடுக்குறது. நைட் மட்டும் நாங்கள் ஒரு டேப்லெட்ஸ் வந்து பெரிய நாய்களுக்கு நாங்கள் கொடுக்குறது, அதாவது மேட் பண்ணி அந்த சத்து தேவைப்படுற நாய்களுக்கோ இல்லை ஏதாவது அடிபட்டிருக்கும், பெரிய நாயோட சண்டை போட்டிருக்கும், ஸோ உடம்பு சரியில்லாமல் வந்து தேரும், அந்த மாதிரி நாய்களுக்கு உடம்பு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் சத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மருந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையை வந்து பால்லையோ இல்லை நைட் சாப்பாட்லையோ கலந்து வச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி கலந்து வச்சிட்டோம்னா ஒரு மாத்திரை நம்ம போட்டோம்னா போதும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் உடம்பு ஏறுற வரைக்கும் ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட டாகோட கண்டிஷன் பொறுத்தது, நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை பொறுத்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெடிசன்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 150, 170, 160 அந்த மாதிரி வந்து 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, ஒரு நடுநிலையாக ஒரு 100 ரூபாய்க்கு மேலே 150 ரூபாய்க்கு உள்ள அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்குது. இது வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமில்ல, எந்த பெட் மெடிக்கலில் நீங்கள் கேட்டிங்கனாலும் தெரியும். மருந்து பேர் தெரியலனாலும் இந்த மாதிரி சத்து மருந்து, விட்டமின்ஸ் மருந்துன்னு சொல்லலாம், இல்லை கால்சியம் டானிக், கால்சியம் டேப்லெட்ஸ் எது வேணால் நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்கலாம், எதுனாலும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இது வந்து மேக்ஸிமம் நான் மறுபடியும் சொல்கிறது நல்ல நாய்களுக்கானது, இல்லை உடம்பு சரியில்லாமையோ இல்லை ஏதோ அடிபட்டோ உடம்பு ஏறுற நாய்களுக்கும் இல்லைனா இந்த மாதிரி மேக் பண்ணிட்டு சத்து தேவைப்படும், குட்டிகள் வந்து நீ காப்பாற்றணும் அதுக்காக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குற நாய்களுக்கும் தான் இது. ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன்னா, சில பேர் வந்து டாக்ஸ் ஹீட் லெவல்லேன்னு சொல்லி ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணி அதை ஹீட்டுக்கு வர வைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு வீடியோவில் அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த டேப்லெட்ஸ் டானிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத நாய்களுக்கும் ப்ரெக்னன்ஸாக இருக்கிற டாகுக்கும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.